சற்று முன் வெளியான செய்தி, நாளை பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் 5 மிக முக்கிய மாற்றங்கள். அது என்னென்ன மாற்றங்கள் நாளையிலிருந்து நடைமுறைக்கு வருது, நம்ம எதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா முழுமையான தகவல் வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2022 அதாவது நியூ இயர் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு தொடங்கின மாதிரி இருந்தது, ஆனால் முழுசாக ஜனவரி மாதம் 31 நாட்கள் கடந்து இப்போ பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் தேதியில் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். ஸோ இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து என்னெல்லாம் வந்து மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத பார்த்தினா முழுமையான விவரங்களை பார்க்க போகிறோம். சரிங்களா, ஒரு 5 மிக முக்கியமான மாற்றங்கள். முதலாவது பார்த்திங்கன்னா ஊரடங்கு நடைமுறைகள், அதாவது கொரோனாவிற்காக தற்போது இருக்கக்கூடிய ஊரடங்கு பல்வேறு தளர்வுகள் அறிவித்தாங்க. அந்த ஊரடங்கு நடைமுறைகள் அனைத்துமே நாளையிலேருந்து வந்துட்டு நடைமுறைக்கு வந்து பிப்ரவரி 1 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த தளர்வுகள் எல்லாமே நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே நாளையிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்குது. அதனைத் தொடர்ந்து ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், சிலிண்டர் விலை, அதாவது ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா சர்வதேச சந்தையில் நிலவக்கூடிய கச்சா எண்ணெயின் விலைக்கு ஏற்றவாறு மாதத்தினுடைய முதல் தேதியும் 15ஆம் தேதியும் வந்துட்டு சிலிண்டர் விலையை மாற்றி அமைப்பாங்க. அந்த வகையில் நாளைய தினம் சிலிண்டர் விலையானது மாற்றம் இருக்க போகுது. ஸோ இது கூடுமா குறையுமா அப்படின்ற எந்த விதமான அனுமானமும் இல்லை. அதே சமயம் தற்போது இருக்கக்கூடிய விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 962 வந்துட்டு நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். 915 பேஸ் ப்ரைஸு, அப்புறம் ஜிஎஸ்டி பே பண்ணி, அதாவது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எல்லாமே பே பண்ணி 962 ரூபா. பட் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு 1000 ரூபாய் அப்படின்ற அளவில் சிலிண்டர் நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். இதனுடைய விலை வந்துட்டு குறையுமா அல்லது கூடுமா அப்படின்றத இன்று இரவுக்குள்ள அல்லது நாளைக்குள்ள வந்து சிலிண்டர் நிறுவனங்கள் அறிவிப்பாங்க. சரிங்களா, இது இரண்டாவது மாற்றம். அதனைத் தொடர்ந்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் நாளையிலிருந்து அதனுடைய டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கான கட்டணங்களை வந்து மாற்றி அமைக்கிறாங்க, விதிமுறைகளையும் மாற்றி அமைச்சிருக்காங்க. அந்த வகையில் IMPS சொல்லக்கூடிய இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ் மூலமாக இந்த பரிவர்த்தனை செய்யப்படக்கூடிய தொகையானது 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் ஒரு நாளைக்கான லிமிட்டை உயர்த்திருக்காங்க. இதற்கான சேவை கட்டணங்களையும் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதாவது 10,000 லிருந்து 1 லட்சம் வரைக்கும் நீங்கள் அனுப்புனீங்களா 4 ரூபாய் கட்டணமும், 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் 12 ரூபாய் கட்டணமும், அதே சமயம் 2 லட்சத்துக்கு மேலே அதாவது 5 லட்சம் வரைக்குமான பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நடைமுறைகள் எல்லாமே நாளையிலிருந்து நம்மளுக்கு வர இருக்குது. அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயமா, நாளை இதில் பிப்ரவரி 1ஆம் தேதி வருகின்ற நிதியாண்டிற்கான பட்ஜெட் ஆனது மத்திய அரசு தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. ஸோ கடந்த ஆண்டுலேருந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய முறையை மாற்றியமைச்சாங்க. அந்த வகையில் நாளைய தினம் வருகின்ற நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழகம் முழுவதும் தற்போது இந்த மின்சார வாரியத்தின் மூலமாக இந்த வீடு வீடாக கணக்கெடுக்கக்கூடிய அந்த முறையை மாற்றி மக்கள் தாங்களாகவே வந்துட்டு இந்த உங்களோட தங்களுடைய ஒரு வீடுகளில் எவ்வளோ வந்துட்டு நம்ம மின்சாரம் பயன்படுத்தியிருக்கோம் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆப், அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியம் மூலமாக ஒரு ஆப் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. இந்த ஆப் வந்துட்டு நாளை பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தினுடைய குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் சோதனை அடிப்பில் வந்துட்டு அறிமுகப்படுத்த போகிறாங்க மின்சார வாரியம். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வெற்றிகரமாக அமைதோ அதனை பொறுத்து தமிழகம் முழுவதும் இந்த முறையை வந்துட்டு அவங்க அமல்படுத்த இருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த 5 முக்கியமான மாற்றங்கள் தான் நாளையிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள இருந்திருக்கும் நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.